ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கலேஷியன்ஸ் சாப்டர் த்ரீ த்ரீ ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ அமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ் நாகிய பவுல் இங்கே கலாத்திய சபையை பார்த்து இங்கே கேட்கிறார் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு போகிறீர்களோ பிரியமானவரில் எல்லாருடைய ஆரம்பங்களும் ஒரு நல்ல ஆரம்பமாக தான் இருக்கிறது நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு ஆரம்பித்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஆரம்பம் ஆனால் அந்த ஓட்டத்தின் தொடரிலே நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த வசனம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த இடத்துல கேட்கிறார் ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ என்று சொல்வார் இன்னும் அவங்க முடிக்கலை ஓட்டத்தை முடிக்கலை ஆனால் என்ன கேட்குறாருனா நீங்கள் முடிவு பெற போகிறது மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களான்னு கேட்குறார் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு மனுஷீகத்துக்குரியவைகளையும் மாம்சத்துக்குரியவைகளையும் பின்பற்ற ஆரம்பித்ததினாலே இப்படி அப்போஸ் ஆகிய பவுல் இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்பிடியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்கிறான் நீங்கள் நல்லா ஓடினீங்களே உங்களுடைய ஓட்டம் ரொம்ப அருமையாக இருந்துச்சே ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஓடினீங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தீங்களே ஆனால் திடீரென்று சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை கலக்கினவன் யார் உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலன் கேட்கிறார் பிரியமானவர்களே இந்த அன்மையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்போ நாங்கள் பவுல் சொன்னது போல் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நல்லா தானே ஓடினீங்க ஆனால் இப்பொழுது நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரியவர்களாக அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டோட நம்ம நம்முடைய பிரயாணத்தை தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது இடையிலே சற்று வழி மாறி போய்விட்டோமா என்பதை தான் நாம் நோக்கி பார்க்க இந்த காலை வழியிலே தேவன் நம்மை அழைக்கிறார் வேதத்திலே வாசிக்கும் போது எபிரேர் கெழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஹிப்ரூஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் ஒன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இந்த இடத்துல ஒரு ஓட்டத்தை குறித்து இந்த இடத்துல எபிரே நிருபாக்கியம் எழுதுகிறார் பொறுமையோடு ஓடணும் இன்றைக்கி அநேகர் வேகமாக ஓடுறாங்க நல்லது தான் ஆனால் அந்த ஓட்டம் இடையில் தடம் புரண்டு போய் விடுகிறது எல்லாருக்குமே பாருங்கள் நியமிக்கப்பட்ட ஒரு ஓடுதளம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் அப்போஸுன்னு சொல்கிறாரு உங்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்கடவும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஒரு ஓடு தளம் ஒரு ட்ராக் அந்த ட்ராக்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ட்ராக்கை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய ட்ராக்கில் ஓடக்கூடாது ட்ராக் கட் பண்ணி ஓடினா டிஸ்குவாலிஃபைட் அவன் தகுதி பெறாதவனாக மாறிவிடுவான் தகுதியற்றவனாக மாறிவிடுவான் அவனால் அந்த பந்தயத்தில் அவனுக்கு ஜெயித்தாலும் அவனுக்கு பரிசு கிடையாது அதுதான் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேதி ஆதலால் பிரியமானவர்களே தர்மியான இந்த நல்ல நாளில் கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் யாரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி இன்றைக்கு அநேகருடைய ஓட்டம் பாதியிலே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இயேசுவை நோக்கி தான் ஓடுறாங்க ஆனால் பாதியில் கொஞ்சம் ட்ராக் கட் பண்ணி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓடுதளத்தை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய ஓடுதளத்தில் ஓடி இயேசுவை நோக்கி பார்க்காமல் உலகத்தையும் உலகத்தினுடைய மேன்மைகளையும் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருட்களையும் பார்த்து வழிவிலகி போகிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஓட்டம் ஆவிக்குரிய ரீதியில் ஆரம்பம் பண்ணி ஆவிக்குரியவர்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது மாம்சத்திலே நாம் இன்றைக்கு ஓட ஆரம்பித்து விட்டோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை ஆனால் நோக்கங்கள் மாறுகிறது அநேகருக்கு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் மாறி உலகத்தை நோக்கி பொருட்களை நோக்கி உல்லாசத்தை நோக்கி இந்த உலகத்தினுடைய சௌகரியங்களை நோக்கி அவர்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஓட்டம் மாம்சத்துக்கு எதுவான ஓட்டமாக மாறி அது வித்தியாசமாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுகிறது மாத்திரமல்ல மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலைநிறுப்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் டில் த எண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்டு இருக்குது அந்த எண்டு வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடணும் அப்போஸ் நான் பவுல் சொன்னது போல் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னார் அப்போ அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் டில் த எண்ட் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த நல்ல நாளிலே ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை நிதானித்து பார்த்து மாம்சத்திலே முடித்து விடாமல் ஆவியிலேயே முடித்து விடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒருவளை நம்முடைய ஓட்டம் பிசகி ஒருவளை வழி விலகி வேறே காரியங்களை இயேசுவை நோக்குவதற்கு பதிலாக வேறே காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம் எனால் இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திற்கு அந்த ஓடுதளத்திலே திரும்பி வந்து இயேசுவை நோக்கி ஓடுவோம் எனால் நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கற்று தாமே ஆசிர்வேத்து காப்பாறாக காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் செவிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பர்லகுப்பிதாவை நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆவியிலே ஆரம்பமணினை நீங்கள் மாம்சத்திலே முடிக்க பார்க்கிறீர்களோ என்ற வார்த்தையின்படியாய் அண்டவரே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இராதபடி ஆவியிலே ஆரம்பம் பண்ணி ஆவியிலே முடிப்பதற்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்ய கிருப செய்யும் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கும் சபிக்கிறேன் ஆசிர்வதியும் வழிநடத்தும் முடிவுபரியந்தம் நிலைத்திருக்க கிருப செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்